அந்த சார் வந்து சொன்னாரு இஸ் நாட் கண்டெஸ்டிங் எலெக்ஷன் னு சொல்லிட்டு இல்ல போவாத மாதிரி we have to work hard and see that RPI Mr. S. Rajendran wins இப்ப கொரோனா இருக்கு பர்மிஷன் கேட்க சொல்லிக்கிறேன் எஸ் ப்ளீஸ் டிபார்ட்மென்ட் டே பை டே நான் இருக்கறக்க பஞ்சாயத்துல போய் நிக்கறாங்க ஸ்டேஷன்ல கேஸ் போடுறதுல எம்பி பிஜேபி ல எனக்கு புரியாதுன்றதுக்காக எம்பி கோட் போடல காங்கிரஸ்ல முனியப்பா என்ன நான் ஒண்ணுமே செய்யலன்னு அவங்க ஓட்டு போடல டேய் நீ புருஷன விட்டு வந்தவ தானே புருஷன துரோகம் மட்டும் தான் இங்க ஊடுவுக்கு வந்த ஆனா நான் உங்களுக்கு என்ன கேக்குறேன்னா கண் கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கை விட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லா கட்சிக்காரனும் எத்தனை கட்சிக்காரனும் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் கோட் பண்ணுவோம் நான் லீடர் ஆஃப் திஸ் பிளேஸ் ஏரியா கவுன்சில் கேட் செய்யணும் இல்ல என் மக்களுக்கு இந்த சேவை செய்யணும் அந்த கமிஷன் செய்து தான் தீரும் One small request, how let that end up? Because we are losing each and every day. Number one, the kila ta poiner kro. Another reason, teriya. All I was telling you, your number party, number idu number kodi etno. Handi pa, all say no. Another we have not only us, number matto illa, number family, number friends, all kura we have to do this. இப்ப லேட்டஸ்ட் அந்த இது நான் அப்ப சென்னையில இருந்தேன் நாங்க எல்லாம் அந்த இது பார்த்தேன் அந்த சார் வந்து சொன்னாரு இஸ் நாட் கண்டெஸ்டிங் எலெக்ஷன் சொல்லிட்டு தட் மேட் மீ ஃபீல் வெரி பேட் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சி வி ஆர் லூசிங் அ டைனமிக் லீடர் அ பிரேவ் லீடர் குவாலிட்டி லீடர் எல்லாமே இருக்குது இல்லைன்னா உங்ககிட்ட யாருக்குன்னா அந்த திறமை இருந்துச்சுனாக்கா இஃப் யூ சே யூ வில் கண்டெஸ்ட் வி வில் ஃபாலோ யூ ஆர் வி ஆல் ஹாவ் டு ஜாயின் டுகெதர் And see that we make sir contest and please, it was request. Don't let him down. In the party, kile pova the madri. We have to work hard and see that RPI, Mr. S. Rajendran wins. Adi matto you have to be rumbo rumbo urdiya rukuno ningo. Adi irundate you have to make a promise that we will win. RPI po purade RPI nikino RPI jekino. So ning ella say the sir convince pani because adi meeting lo manana adi keta nani. சார் வந்து நான் கண்டெஸ்ட் பண்ண நோ அதர் லீடர் நோ அதர் திங் ஃப்ரம் ஆர்பிஐ கேன் டூ சச் வண்டர்ஸ் கண்டிப்பா இது முடியாது சோ உங்களுக்கு எல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் பிளீஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் சி தட் ஆர்பிஐ வின்ஸ் சி தட் எஸ்ஆர் வின்ஸ் கன்வின்ஸ் ஹிம் சி தட் ஹி கண்டெஸ்டட் அண்ட் ஹி வின்ஸ் தேங்க்யூ ஜெய் ஸ்ரீ அம்பேத்கர் ஜெய் ஸ்ரீ சி ஆர் மார்முகம் ஜெய் ஸ்ரீ எஸ்ஆர் சார் மதிப்புக்குரிய எனக்கு முன்னாள் உரையாற்றிய என் அன்பு சகோதரர்களுக்கும் நேஷனல் செக்ரட்டரி சகோதரி அவர்களுக்கும் கூடியிருக்கின்ற அனைத்து இந்திய குடியரசுக் கட்சியினுடைய உண்மை தொண்டர்களுக்கும் என் அன்பு கலந்தவன் நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னா டிசம்பர் 6 என்ன பண்ணலாம் பாபா சாஹேப் கொரோனா இல்லாதிருந்தாக்கா இப்படி பண்ணணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்துடலாம் இப்ப கொரோனா இருக்குது பர்மிஷன் கேட்க சொல்லிக்கிறேன் குடுக்குறாங்களா இல்லையான்னு பாக்கலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படி இல்லைன்னு சொன்னா ப்ரொசிஷன் இல்ல 144 இருக்குது கொரோனாலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கக்கா ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுடைய கருத்தை கேட்கும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை சொல்றேன் புருஷன் அலோ பண்ண மாட்டாங்கடா இல்ல அப்படியெல்லாம் அலோ பண்றதுல நாங்க யாரையும் இல்லை ஏன்னா காங்கிரஸ் காரன் கூட இந்தியாவுக்கு புருஷன் போடுறது நிறுத்திட்ட கிளம்பே குடுக்கலையா எம்எல்ஏக்கு நிறுத்திட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம போய் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே செய்யணும்னு அவசியம் இல்லை பட் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னா நாம இப்படி செய்யலாம் எல்லாரும் பார்க்ல ஒன்னா சேரலாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேண்டல் கொளுத்தலாம் அதை யாரும் தடுக்க முடியாது புருஷன் பார்ட்டிக்கார எடுக்கிறது இல்ல கும்பல் சேரக்கூடாதுன்ற பாபா சாஹேப் அம்பேத்கர் பர்த்டேக்கு கேண்டல் எனக்கு பிடிக்குது நான் கொளுத்த வரேன் ஊருக்கு பிடிக்குது நீ கொளுத்த வரேன் யாரும் தடுக்க முடியும் இது என்னுடைய சாட்சி ஆனா என்ன சொல்றீங்க நீங்க அப்போ நம்ம கேதர் போலீஸ்காரன் தெரிது இவ்வளவு கேதர் ஆகிக்கிறாங்க ஆர்பிஐ காரங்க ஏங்க கும்பல் சேரையோ நாங்க வந்துட்டு பாபா சாஹேப் கேண்டல் கொடுத்துட்டு போய் நீ யார் யார் எங்களை சேர போறா அப்ப நான் பேசிக்கிறேன் சரி சந்தனா நம்ம ஒன்றும் கல்யாணம் பண்ண போறது இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ண போறது இல்ல டிபார்ட்மெண்ட் டே பை டே நான் இன்னைக்கு பஞ்சாயத்துல போயிருக்கிறாங்க ஸ்டேஷன்ல கேஸ் போடுறது இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க
நீ இவ்வளவு அமௌண்ட் ஏசுனா அவன் கொடுத்த உடனே அவனு போய் கேக்குறது அதெல்லாம் அவன் உங்களுக்கு கேஸ் போடுவோம் அப்படின்னு அவரு அமௌண்ட் கொடுத்த உடனே ரெண்டு பேர் போல கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் போடுறது இல்லைன்னா பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிடுறது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா சொல்றாரு அட்ராசிட்டி அதிகமா தான் அவங்க இமீடியட்டா எஃப்ஐஆர் போடுறாரு ஆனா நம்ம கேஜி போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி போடுறது இல்ல பஞ்சாயத்து பேசுறான் யார் மேல நீ அட்ராசிட்டி கூட அவனை கூப்பிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறான் ஏய் நீ போய் சொல்ற அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு திருட்டன் பண்றோம் ரைட்ல திருடு ரொம்ப திருடு நடக்குது ரவுடிசம் பண்றான் காசு கொடுத்தாக்கா அவனுக்கு கேஸ் காசு கொடுக்கலன்னாக்கா அவன் மேல கண்டுக்கிறதே இல்ல கொரோனாக்கு ஓகேன்றான் கொரோனாக்கு கேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஒரு அமுரு சிட்டியில டெவலப் பண்றான் ஆல்ரெடி ஃபுட்பாத்ன்றான் மூணு அடி ஒரு இடத்துல ரெண்டு அடி ஒரு இடத்துல ஒரு இடத்துல அப்படி நடக்கிற அளவுக்கு போடுறான் ஆனா பில் எத்தனை அடிக்கு வாங்கறான் இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல அமுரு சிட்டி டெவலப்மெண்ட் என்னன்னா எந்தெந்த ஏரியால அதை கேட்க ஆள் இல்ல குடிக்க தண்ணி வசதி கம்மியாக்குது அது செய்து கொடுக்கல கொரோனாக்கு ஒரு ஏரியாக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிறான்னு கணக்கு வரைக்கும் யாரும் கேட்கல அவங்களும் கணக்கு காட்டல இந்திய குடியரசு கட்சி ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இதெல்லாம் செய்திருக்கலாம் இப்பவும் சொல்றாங்க கட்சி மேல விருப்பம் இருந்து இதை கட்ட பஞ்சாயத்து கட்சி அகிலாதிக்கம் ஒரே ஒரு எஸ்ராஜன் தான் கடைசி ஆர்பிஐ எம்எல்ஏ அவனோட முன்னிச்சு ஆர்பிஐ என்ற எண்ணத்தை உருவாக்காது அதோட தமிழ் எம்எல்ஏ இல்லடா அப்படின்னு ஆயிரும் வில்லேஜ்ல இருக்கிறவன் டிசைட் பண்றான் கேஜிஎஃப் நான் கொடுக்கலுக்கு ஏ கொடுத்தப்போ மன ஏரியால ஒண்ணு எவரோ எட்டலன்னா காணிடுறோம் கேஜிஎஃப் காரங்களுக்கு போடாத நம்ம ஏரியால இருக்கிற போட்டுக்கலாம் அவனுக்கு எவ்வளவு புத்திக்குது ஆனா நம்ம வாயை திறந்தா என்ன பேசுறோம் ஹைலி குவாலிஃபைட் எஜுகேட்டட் கேஜிஎஃப் வெறும் இங்கிலீஷ் தான் நம்ம அவன் இங்கிலீஷ் பேசல கூட அவன் கொள்கையில கரெக்டா இருக்கிறான் நீ கொள்கையில கரெக்டா தான் தெரியும் மற்றோடிக்கிறான் அதுல காசு மிச்சம் பண்ணி அவன் போட போட்டு வரான் ஆனா இங்க ஏன் பணம் தான் போடுறேன் இதுதான் பார்ட்டி பணம் இல்ல உங்க பணம் இல்ல இப்ப எனக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும் இருக்கிறத மறுபடியும் போட்டு நான் பிச்சை எடுத்து ரோட்ல போனேன்னாக்கா பார்ட்டிக்காரன் என்ன சொல்லுவான் இந்த ஆள் கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தா மேல வந்துருவான் வாயிலே பேசி இதாயிட்டாங்க அப்படின்னு நீ கேலி தான் பண்ணுவ நீ வருத்தப்பட மாட்டேன் நல்லா தெரியும் நானும் படிச்சு வந்தானே நானும் படிச்சு வந்தான் எனக்கும் உன் மைண்ட் என்ன இருக்குதுன்னு செடி பண்றேன் உன்னை புகழ்ந்து பேசிட்டு போனதுக்காக நான் பேசுறது இல்லை என்னைக்குமே நீ மேல வரணுன்றதுக்காக தான் நான் என்ன ஃபோர்ஸா பேசுவேன் நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஃபோர்ஸா பேசுவேன் நான் இப்படிதான் அப்படின்னு கோச்சிங் போறோம் நான் கிடையாது ரெண்டு ஆண்டு பால் குடிக்கிறோம் நான் கிடையாது எம்பி பிஜேபியில எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக எம்பி ஓட்டு போடல காங்கிரஸ்ல முனியப்பா என்ன ஒண்ணுமே செய்யலன்னு அவங்க ஓட்டு போடல ரெண்டு பேர்ல எவங்கிட்ட நான் பணம் வாங்கி சூட்டு சேர்த்து என் வீட்டில் வச்சுருந்தாமே இல்லையா அவங்க பண்ற கேஸ் கூட நினைச்சாங்க தலைவர்கள் இல்லாம நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு முன்னதான் இதெல்லாம் மறைக்கவே முடியாது யாருக்கிட்டலாம் ஆனா தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசாது அவர் போய் கேட்கலாம் நம்ம போய் கேட்கலாம் ஆர்பி சார்ல அப்படின்னு கேட்டவங்க தான் நீ போவ ஆனா நான் போக மாட்டேன் அப்படி எல்லாம் கேல்குலேஷன் போடக்கூடாது அதுக்கிட்ட அதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் யாருக்கிட்ட அவங்க வந்து பேசிக்க மாட்டாங்கல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணு உங்ககிட்ட இருக்கிற ஓட்டு எனக்கு ஓனும்னு கேட்டுருக்க மாட்டானா உதவாத 50 ஓட்டு வச்சுருக்கிறவங்க போய் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கலாம் ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிறவங்க 20,000 ஓட்டு போட்டு எனக்கு சும்மாங்கிறானா அப்ப நீ அதுல ஒரு 10,000 ஓட்டு நான் வாங்கி கொடுக்க எனக்கு கொடுத்துருக்க மாட்டானா ரெண்டு பேரும் பிடிக்கல ரெண்டு பேரும் தேவையில்ல நோட்டா போடுன்னு தைரியமா சொன்ன ஒரே ஒரு அரசியல்வாதி நான் தான் இல்லைன்னா நான் உங்களை கொண்டு போய் விற்கணும் உங்களை வித்துட்டு அந்த சோறு துண்டு அதை பீ துண்டுறது எனக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்ட்டிக்காரங்களை வித்துட்டு நான் வாழணும்னு நினைச்சேன்னா என்ன மாதிரி ஒரு அயோக்கியம் எவனுமே இருக்க மாட்டான் அது கூட நானே தெருவு போயிடலாம் அதனால என்னைக்குமே உங்க மேல நான் மதிப்பு வச்சுக்கிடுவேன் நீ வெறுத்துனே நீனாக்கா நீ குறைஞ்சினே போயிட்ட எதுக்காக வருகிறன்னா சொல்லி தொலை அப்ப அதை நான் திருத்திக்கிறேன்
அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ளுக்குள்ளவே குறும்பு. நீ எங்க வாக்கள் மேல வர முடியும்? இந்திய குடியரசு கட்சிக்கார செருப்பு விற்கிறவன, கறி விற்கிறவன், கொல்த்தக்காரன் எல்லாம் கவுன்சிலர் ஆக்கிறவன். இந்த குடியரசு கட்சி தான் ஹாக்கி எல்லாம் எனக்கு துரோகம் பட்டு போனவன் தான். காய் விற்கிறவங்க கூட சார் எல்லாம் துரோகம் பண்ணுவான். ஆனா துரோகம் பண்ண யாருன்னா நல்லாண்டா பாத்தீங்களா? ஒரே ஒரு ஆர்பிஐ கவுன்சில் ஜெய்சிசி எதிர்பார்த்தோம். இவங்க மாறி உட்காந்துச்சு அந்த பொம்பளை, அது கொடுக்குது பேட்டி. என்ன ரொம்ப போர்ஸ் பண்ணா நான் இப்ப காங்கிரஸ் ஏய் நீ புருஷனும் விட்டு வந்தவன் தானே, புருஷனுக்கு துரோகம் மட்டும்தான் இவங்க கூட வந்த, நீ பாட்டிக்கு துரோகம் பண்ணல தப்புக்குது, இதெல்லாம் நான் பேசிக்குவேன் இல்லையா? அது என்ன கோபத்தில் பேசினாரு இல்ல ஆதங்க வாய்ந்து போகாதீங்க வேண்டாம் கொள்கையோடு இருக்கலாம் சொன்ன கேட்டாங்களா? அந்த மாதிரி யார நம்புறது, எப்படி நம்புறது, எந்த புத்துல எந்த நம்புறீங்கன்னே தெரியலையே. நேற்று வரைக்கும் நல்லா இருப்பானா, திடீர்னு கோச்சிங் போயிடுவான். இவன் செய்யறதே நான் ஆடி நேர் பிச்சுக்காரன், நான் ஒரு நாளைக்கு செலவு பண்றேன், அது மாசம் சம்பாதிக்கணும். இந்த நாய்க்கு நான் பேசணும் எதிர்பார்க்கலாம். நான் அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிறேன். என்னைக்கு நான் ஒரு பொறுப்புல இருக்கிறனோ அதுக்கு வரைக்கும் நான் பொறுமையா உங்ககிட்ட பேசுவேன். நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க மனசுக்குள்ளா யாரையும் என்ன யான் தயவில் உனக்கு சோறு இல்லை, இல்லை யான் தயவில் ஏதாவது சோறு இருக்கா? நீ உழைச்சா தானே சோறு. உன் தயவில் எனக்கு சோறு இருக்குதா? ஐயோ என் பாட்டிக்கார இருக்கிறாங்க, அவங்க ஒரு போக சைட் பண்ணுறேன், எல்லாரும் வாங்க, நீங்க என் கூட இருக்கோ, இது எப்படியாவது பண்ணணும், எங்கன்னா ஒரு உச்சத்துக்கிட்டு போயிருப்பா பழுப்பு ஓட்டுறது செய்யற வேலை நான் அதெல்லாம் செய்யறது, நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய குடியரசு கட்சின்னு ஒண்ணு இல்லாத போச்சுன்னா இந்த தங்க வயல் வந்து நாளுக்கு நாளா நிக்க போயினே இப்ப போயிருக்கிறேன் வச்சுக்கலாம், ஒன்னும் சுத்தமா போயிடும். அன்னைக்கு உனக்கு நான் உயிரோட இருக்கிறனோ இல்லையா, இல்ல ஊர்ல இருக்கிறனோ இல்லையோ, வில்லேஜ் இருக்கிற வந்து உங்களை செருப்பால் அடிக்கிறானா இல்லையா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இனி ஏதி வச்சுக்கிறோம் இந்த பங்களால சொல்றேன், நீ ஒன்னும் பண்ண முடியும். நீ கெபாசிட்டி எனக்கு என்னன்னு தெரியும், கும்பல கூச்சல் போடுறது தானே, ஒரு போலீஸ்காரன் தானே ஊருக்கு ஒழிஞ்சுக்கிட்டு வந்தான். உன் கெப்பாசிட்டி என்னன்னு நல்லது, 25 வருஷம் அரசியல் இருக்கிறவங்க உங்க பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்காதா? வில்லேஜ்காரன் வருவான், நீ போனா வில்லேஜ்காரன் பையன் பாட்டு பிள்ளைக்காரன் பையன் கேது போற வச்சு வந்துட்டாங்க வந்துட்டுறாங்க அப்படின்னு கரெக்டுங்களா? இன்னைக்கு அம்மா உன்ன வருவான், யாரு எவ்வளோ நான் கொடுக்கோ மா வில்லேஜ் வார்டில் செய்ய பெற்றிருந்தி என்ன பண்ணுவீங்க, நீ என்ன பேசுவ தெரியுமா அப்போ இன்னும் அது போய் வில்லேஜ்காரன் மேல கை வைக்கணும். அதுதான் நீ பேசுற யோகித்து உள்ளவன், எப்படா ஒரு வில்லேஜ்காரன் வந்து அவன் உள்ள கை வச்சு கேட்டுவே, அவன் இருந்தா ஒரு லட்ச காசு கொடுத்தானா அவன் பின்னாடி போறவன். நீ அதெல்லாம் இல்லாத கொஞ்சம் பேரா இருந்தா கூட சரி, நிறைய மாசே வாங்க, நிறைய மாசம் பார்த்துட்டு நான் 20,000 பேர் கடைசி மீட்டிங்ல போன மீட்டிங்ல அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஜெயிக்குவாரு என்று நான் கனவு கண்டேன். என் கனவு வீணா போயிச்சுனாரு. 30,000 பேர் நின்று யாரா நான் தோத்துருவோம் சொல்லுவானா கடைசி மீட்டிங்ல? ரெண்டு ரெண்டு ஓட்டு போட்டா கூட 60,000 ஓட்டு வருவேன். துரோகிங் தானே நீங்க, துரோகிங்களா இல்லையா? இது கேட்ட உடனே உடனே உங்க பதில் இருந்தால தலைவர் அப்படி சொல்லாத, 100 உயிர் கொடுத்து போட்டவன் எங்கடா போச்சு அந்த ஓட்ட? பதில் உடனே நான் போட்டவன், நான் போட்டவன்றான் அப்படி கேள்வி. 60,000 பேர் சொல்லுவான் நான் போட்டேன், நம்ம ஓட்டி அந்த ஊர்லன்னு கேள்வி தெரியல. தலைவர் இந்த தகுல் போச்சு, இந்த கேப் மாதிரி வேலை எல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்லை. குடும்ப பொண்ணு வந்து உண்மையை சொல்லணும், மறைக்க கூடாது. அவன் மறைச்சாருனாக்கா அப்பங்காரங்கிட்ட அவன் பொண்ணு உணர்த்துக்கூட ஓடிடுறான். எனக்கு தெரியலையோ அப்படி செய்வான்னு தெரியலன்னு நடிக்கிறாப்பா, இவனுக்கு தெரிஞ்சிச்சு அத்த அப்ப அவன் புருஷனுக்கு சொல்லிதான் அவன் புருஷன் தடுத்து இருப்பான். அந்த மாதிரி பொம்பளைங்களுக்குறாங்க பாத்துக்கிறியா? அந்த மாதிரி இருக்காதீங்கோ, பார்ட்டிக்கு நம்பிக்கையா இருங்கோ, ஃபெய்த்ஃபுல்லா இருங்கோ. பிடிக்கல ஆர்பிஐ பார்ட்டின் பேரு வச்சுக்கிட்டு அடுத்த பார்ட்டிக்கார்ட்ட குலாமாயின்னு பழப்பு ஓட்டாத. ஆர்பிஐல என்னத்துக்குறான் சொல்லி கூட தெரியுமா உங்களுக்கு சில பேரு? அப்பதான் வெளி பார்ட்டிக்காரன் ரொம்ப ஆர்பிஐ காரன் இழுத்துறோம், ஆர்பிஐ காரன் இழுத்துறோம். நான் உனக்கு தொருத்தி தானே வச்சுக்க, நீ விட்டுப்பா, உன்னை எவனா நாய் சட்டை பண்ணிட்டா போற எந்த பார்ட்டினா, நீ என்ன நீ உன் குடும்பம் ஓட்டு அவ்வளவுதான், வேற என்ன நீ பெரிய பேச்சாளரா, இந்த பெரிய பிசினஸ் மேனா? ஒண்ணுமே இல்ல டே, இந்த ஆர்பிஐல இருந்தால்தான் நீ பெரிய ஆளு, அது ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ ஆர்பிஐ காரங்களா 4 பேர் வந்துட்டாங்களே, 2 பேர் இழுத்துட்டாங்களே, ஐயோ ஆர்பிஐ இழுத்துட்டாங்களே, நீ ஆர்பிஐல இருந்தால்தான் அந்த மரியாதை. நீ விட்டு போய் நின்னு பாரு, எந்த நாயம் ஒண்ணு சீண்டாரு, புரியுதுங்களா? முந்தையெல்லாம் அந்த ஏரியா பஞ்சாயத்துக்காரு அவர் முடிவெடுத்தா தான், இப்ப பஞ்சாயத்துக்காரன் போடாம அந்த ஏரியாவில்
கரெக்டா அந்த ஆர்பிஐ காரணம் தான் வெச்சுகா மற்ற கட்சிக்காரன் ஆர்பிஐ காரணம் என்ன கொள்ளுவான் பயந்துக்கு கரெக்ட்டுங்களா இத ஞாபகம் வெச்சுக்கோங்க நான் நிறைய பேச வேண்டியது இல்ல பேசி பேசி வீணாக்கிட்டேன் டைம் இல்லையா கட்சி வளர்க்கிறதுக்கு இன்னொரு இது என்ன இன்னைக்கு 28 6 ஒண்டர்ஃபுல்லா சேருவோம் எல்லாரும் இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல எல்லாரும் சேர்த்து அழைக்கணும் சேர்த்து அழைக்கணும் இது அவரும் சொன்னாரு கெஞ்சி கூட கேட்கறேன்றாரு காலில் கூட ஊந்துக்கிட்டா அது அவருடைய விருப்பம் இல்லையா ஆனா நான் உங்களை என்ன கேட்கறேன்னா கண் கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கை விட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லா கட்சிக்காரனும் எத்தனை கட்சிக்காரனும் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் கோட் பண்ணுவான் தமிழ்நாடு அரசியலுக்கு பாருங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் ரஜினி வரான்னு சொன்னா கூட அம்பேத்கர் கோட் பண்றாரு கமல்ஹாசன் ஏதோ ஒண்ணுல இட் லைக் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஹஸ் கிவன் திஸ் கான்ஸ்டிடியூஷன் ஒப்புன நீங்களே இருக்கிறீங்கனாக்கா நீ என்ன யோகி கிட்ட புள்ளிய பேத்து போட்டு போய்க்கிறாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆயிடும் புரியுதுங்களா மற்ற ஜாதி மேல கட்சி நடத்தினவன் வாழ்பாடி எங்களுடைய உரிமை சட்டத்தினுடைய உரிமைன்றோம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கோட் பண்ணு கொப்ப அம்பேத்கர் கொடுத்துறான் சீமோனு நிஜமான ஒப்பன் பாபா சாஹேப் அம்பேத்கர் நீங்க சொந்த அப்படியே நீங்க இருக்கிறனாக்கா ஜீனா நீ கேட்டா ஒண்ணு எடுத்துக்கிறீங்கோ நாங்க சர்ச்சுக்கு போயிட்டேன் டேய் நீ இப்ப அந்தில போறோம் நான் சர்ச்சுக்கு பரம்பரை பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு ரைட் கொடுத்த ஒரு யாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அத நினைக்கிறீங்களா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுமா உங்களுக்கு அதனால தயவு செய்து நீங்க இந்த கேள்வி கேட்கணும் சார் நான் பயப்படணும் உங்களுக்கு நான் கேள்வி தலைமைன்றது என்ன ஒழுக்கம் நேர்மை சத்தியம் இருக்கணும் தான் தலைமை தொண்டை எப்படி இருக்கணும் என் தலைமை எப்படி தான் அப்படின்னு நான் ஏச்சு கேள்வி கேட்கணும் நீ நான் கேட்டு இருப்பேன் தலைவருக்கு எதனா கோபம் வந்துடும் என்னக்கா உங்க கூப்பிடுறது என்ன பேசுறதுக்கு தானே உன் அன்பை நானே உன் பேச்சால தான் நான் கேட்கணும் எனக்கு தோணுது பட்டுன்னு உனக்கு கேட்டுறேன் இல்ல இப்ப உனக்கு தோணுது நீ என்ன கேட்கணும் இல்ல தலைவர் இதை இப்படி மாத்தி செய்யுங்க தலைவர் அப்படி செய்யுங்க இது இப்படி பண்ண சொல்லு உனக்கு அது உரிமை இருக்குது அதுக்குள்ள கோச்சுக்கோ நானு கருத்து சொல்லுவேன்னா ஒருத்தர் கூட வாய் தரக்குல பேச ஆளு கிடைக்கும் உன்னோட உரிமை நீ சொல்லு அது நியாயமா தான் நாலு பேர் எதிரில் எது நியாயமா அதை எடுத்துக்கலாம் அதுல என்ன இருக்க அதனால தயவு செய்து அன்னைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் தான் வருவாங்களா போலீஸ்கார் வந்து நீங்க சேரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவன் பார்க்குள்ள பாபா சாஹேப் கேன்ல போல தான் வரணும் ஆனா திரும்ப வந்து நேக்கணும் ஊர்வலத்துக்கு நம்ம கேட்கறோம் நீ கொடுக்கல அப்ப வேற என்ன ஆல்டர்னேட் இருக்கு அப்படி அனௌன்ஸ் பண்ணிக்கணும் பாபா சாஹேப் அம்பேத்கர் யாரும் கேண்டில் கொடுத்தாதியோ கொரோனா கேட்கறது உள்ள வரக்கூடாது அனௌன்ஸ் பண்ணியா நீ சொன்னாலே நான் வருவேன் எப்படி நீ சொன்னாலே நான் வருவேன் தடுக்க முடியாது அதனால தயவு செய்து வேற ஏதாவது கருத்து தான் கூட நான் இங்கதானே இருக்கிறேன் சொல்லுங்க உன் கருத்து என்ன சார் உன் கருத்து என்ன நீங்க சொல்ற மாதிரி இல்ல யோசனை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு உங்களுக்கு சொல்றது உரிமை இருக்குது நான் ஒருத்தரையும் கோட் பண்ணி சொல்றதுக்கு இல்ல முடிவெடுத்து இந்த மாதிரி செய்யலாமான்னு பாருங்க சாயங்காலம் 6 மணிக்கு 6 மணி சொன்னா 7 மணிக்கு வராதீங்க 5 மணிக்கு வச்சோம்னா கேண்டில் கொடுத்துலாம் இருக்கீங்களா சரி 5 மணிக்கே வச்சுங்க அப்படி இப்படின்னா கூட 5:30 சேர்ந்துடலாம் இல்லையா 5:30 சேர்ந்துடலாம் 6 மணிக்கு எல்லாம் முடிச்சிடலாம் சரிதானுங்களா என்று கூறி என் பேச்சுக்கு இந்த மழையில அவ்வளவு இருந்து கூட அன்பா பாசமா நீங்க வந்துக்கிறதுனால ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் துரோகிங்கள கிட்ட வைக்காதீங்க கெஞ்சாதீங்க பாட்டில சேர்க்காதீங்க ஆனஸ்டா இருக்கிறவங்க நீங்க முயற்சி பண்ணுங்க இவ்வளவு ஜனதா கூட பரவாயில்ல தகவல புடிச்சிடணும் இவ்வளவு இருந்து மூட்டை கட்டிக்கினேன் அதுல அரிசி எவ்வளவு இருக்குதுன்னா அடக்கலாம் ஆனா உங்ககிட்ட கொடுத்தது ஒரு மூட்டை எனக்கு 1 kg பேக் அரிசி போகணும் தவிடு எனக்கு வேணாம் கரெக்டுங்களா செலக்டட் எஸ் அவ்வளவு மாதிரி இருந்து அந்த ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த தொண்டை நீ எனக்கு நான் அங்க நீ லீடு நான் ஓட்டு கேட்கும் போது உனக்கு தொண்டை நான் என்னை உருவாக்குன பேர் தான் நான் தலைவர் இந்த ஏரியா வைஸ் நீங்க டெவலப் பண்ணி
डिशर आरामी मलयन कारण वायक अंपरी पुनपाल Yeah.